சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் டாக்டர் சாந்தா உடல் நலக்குறைவால் காலமானார். அப்பல்லோ மருத்துவமனையில் இதய நோய் சம்பந்தமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. திருமயம் நகரில் பிறந்து வளர்ந்த பஞ்சாபகேசன் ஐயங்கார் வேலை நிமித்தமாக இவரது குடும்பம் பூர்வீக நகரை விட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தனர். பஞ்சாபகேசன் ஐயங்கார் அவர்களின் பேத்தியான சாந்தா 11/3/1927 சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். திருமயம் காசி விஸ்வநாதர் கோவில் இவர்களுக்கு சொந்தமானது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1949 மருத்துவ பட்டமும் 1955 முதுநிலை மருத்துவ பட்டமும் பெற்றார். 1949 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். புதுக்கோட்டை நகரில் பிறந்தவர். இந்திய மகளிர் சங்கத்தின் மூலமாக புற்றுநோய் மறுவாழ்வு நிதியம் ஒன்றை தொடங்கி புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனையை உருவாக்கினார். சிறிய குடிலில் 12 படுக்கைகள் கொண்டு தொடங்கப்பட்ட மருத்துவ மையம்தான் இன்று 8 ஏக்கர் நிலப்பரப்பில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை பிரபலமடைந்துள்ளது. டாக்டர் சாந்தா அம்மையார் நினைத்திருந்தால் ஒரு தனியார் மருத்துவமனையை ஸ்தாபித்து பிரபலமடைய செய்து செல்வந்தராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்திடாமல் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஏழைகளுக்கு சேவை செய்திட அர்ப்பணித்து விட்டார். தனது மருத்துவமனை மருத்துவர்களிடம் அவர் விடுத்திடும் கோரிக்கை, நோயாளிகளை மனிதர்களாக கருதுங்கள், மனிதர்களாக நடத்துங்கள், பலசரக்கு பொருட்களாக அல்ல என்பதுதான். உலகில் எந்த நாட்டில் எந்த மூலையில் எந்த ஒரு புற்றுநோய் ஆய்வு நடந்தாலும் சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை அறிந்து கொண்டு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்துவதில் தனியாத ஆர்வமுடையவர். மகசேசே விருது, பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது, தமிழக அரசின் ஔவையார் விருது என எத்தனையோ விருதுகள் அவருக்கு கிடைத்து உள்ளன. இன்னும் எத்தனை விருதுகள் அம்மையாரை வந்தடைந்தாலும் விருதால் அவருக்கு பெருமிதமில்லை. விருதுகள் தான் அம்மையார் அவர்களை வந்தடைந்தமைக்கு பெருமிதம் கொள்ள வேண்டும். டாக்டர் சாந்தா அம்மையாரின் லட்சியம் வாழ்க்கை தத்துவம் டூ கிவ் அண்ட் நாட் டு டேக் என்பதாகும். அம்மாவின் ஆத்மா இறைவனின் திருவடி நிழலில் எழைப்பாற வேண்டுகிறேன். மாசு மறுவற்ற மாமேதை மருத்துவத்துறையின் மங்காத செல்வம், புற்று நோயிலிருந்து புத்துணர்வு பெறச் செய்தார் புண்ணிய ஆத்மா. எத்தனை கோடி பொதுமக்கள் இவர்களால் உயிர் பிழைத்திருப்பார்கள். புற்றுநோயையும் ஒரு சாதாரண நோயாக கருத்தில் கொள்ள செய்த கண்ணிய மிக கனிவான இதயத்துக்கு சொந்தக்காரர். பல ஆயிரம் உயிர்களை வாழ வைத்த அன்னையே, உன்னை எந்த ஜென்மத்தில் காண்பேனோ. இத்தகைய அன்னைக்கு அன்பான மகள் புவனேஸ்வரியின் சமர்ப்பணம்.